शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। சோனியா எங்க போய்கிட்டு இருக்க? காலையிலேயே எங்க கிளம்பி போற? உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்ல வர? நான் உன்னோட புருஷன், தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. காலையிலேயே மேக்கப் போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? ஓ, அதிகாரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி பரவாயில்ல, அதாவது இருக்கே, நானும் என் அதிகாரத்தை பத்தி பேசுறேன். என் புருஷன் கிட்ட இருந்து நிம்மதி எதிர்பார்க்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு. என் ஆசைகளை நிறைவேற்றணும். சில்ட்ரி காசுக்காக என் ஃபீலிங்ஸ் என்னால் அழிச்சுக்க முடியாது. என்ன சொல்லு? நீ மறுபடியும் ஆரம்பிச்சியா? நம்மளோட கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னோட அம்மா அப்பாவுக்கு என்னோட நிலைமையை பத்தி நல்லாவே தெரியும். இது தெரிஞ்சுதான் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க? முதல்ல பணத்தை சம்பாதிக்க பாரு, அப்பதான் அவமானப்பட மாட்டேன். நீ யூபிஎஸ்சிக்கு ரெடி ஆயிட்டு இருக்க எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாலு முறை ட்ரை பண்ணியாச்சு, சக்சஸ் ஆகவே இல்லையே. சாதாரண டீச்சர் வேலைக்கு போயிட்டேன். ஓட்ட பைக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வா. சோனியா, என்னாச்சு? இங்க பாரு, ஐ எம் வெரி சாரி. உன்னோட கோபம் எப்பதான் குறையும்? இனிப்பா பேசி என்ன மயக்க பாக்காத. உன்னோட சாதாரண இன்கம் எனக்கு எப்பவும் பத்தாது. இந்நேரம் நம்ம கிட்ட ஒரு கார் இருந்திருக்கணும். கார் ஒரு நார்மல் விஷயம்தான், அத கூட வாங்க முடியல. சோனியா, நான் என்ன பண்றது? என்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்ல நான் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் கிளாஸ் தான் விரும்புறாங்க. அவங்க அங்க போறதுனால என்னோட ஃபீஸ கூட நான் கேட்க முடியல. சரி ஆள விடு, எனக்கு தூக்கம் வருது. என் தலையெழுத்து சரியில்லை. அப்பவே அப்பா கிட்ட சொன்னேன், சேகர் முதல்ல யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டோம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என் பேச்சு அவர் கேட்கல. இப்ப நான் தான் கஷ்டப்படுறேன். ஹலோ சார். ஹலோ மது. வாங்க, நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். மது, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால ப்ரிபரேஷன் ஆரம்பிக்கணும். வெல், இன்னைக்கு என்ன கத்து கொடுக்க போறீங்க சார்? இருக்கட்டும், நானே எடுக்கிறேன்.
சார். சொல்லுங்க, நீங்க யார சந்திக்கணும்? அது ஷேகா. யார் சோனியா? ஹே அசோக். ஷேகா அசோக், எப்படிடா இருக்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா சோனியா. இவன்தான் அசோக். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் யூபிஎஸ்சி படிச்சோம். அதுக்கப்புறமா சார் அப்படியே கல்ஃபுக்கு போயிட்டாரு. இவதான் என்னோட வைஃப் சோனியா. ஓ வணக்கம். ஹாய். சரி வாடா உட்காந்து பேசலாம். ஆ வா. நான் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். சரி சொல்லு, உன்னோட லைஃப்ல எப்படி போகுது? கல்ஃப்ல இருந்து எப்போ வந்த? டேய் நீ டோட்டலா மாறிட்டடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, போன வாரம் தான் வந்தேன். உன்னோட அட்ரஸும் இல்ல, நம்பரும் இல்ல. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஜூனியரை பார்த்தேன், ஜக்தீத். அவன் தான் சொன்னேன், அதான் வந்துட்டேன். அது சரி, இப்பெல்லாம் நீ மாஸ்டர் ஐடியாமே. என்னத்த சொல்றது, யூபிஎஸ்சிக்கு 4 தடவை ட்ரை பண்ணேன், வேலைக்கே ஆகல. இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு, சும்மா இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் ட்ரைனிங்ல கத்துக்கிட்டத இப்போ பசங்களுக்கு கத்து கொடுக்குறேன். சரி அதெல்லாம் விடுறா, நீ சொல்லு எப்படி போகுது? நல்லா இருக்கு. இவ்வளவு வருஷமா கல்ஃப்ல வேலை பாக்குறேன், இப்ப இங்கேயே செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். நம்ம ஊர்லயே எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா, அவன் கூட சேர்ந்து ஒரு கார் ஷோரூம் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். வாவ் சூப்பரா, சீக்கிரமா பண்ணு. என்னாச்சு ஷேகர், ஏதாவது சொல்ல விரும்புறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ சும்மா தான் நின்னுகிட்டு இருக்கா. சரி நானே சொல்றேன். இவர் சொல்ல வெக்கப்படுறாரு. அது என்னன்னா, நாங்களும் ரொம்ப நாளா கார் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க பட்ஜெட்டுக்கு அந்த பழைய பைக் தான் இருக்கு. இதான் விஷயமா? என்ன ஷேகர், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் சீக்கிரமே உங்க ரெண்டு பேருக்காகவும் ஒரு பிராண்ட் நியூ கார் கொண்டு வந்துடுறேன். இத பாரு அசோக், என்னால